வணக்கம். யூஸ் அண்ட் த்ரோ கல்ச்சர், யூஸ் அண்ட் த்ரோ கல்ச்சர் வந்து நமக்கு நான் லிவிங் திங்ஸுக்கும் வந்துருச்சு, லிவிங் திங்ஸுக்கும் வந்துருச்சு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ் அண்ட் த்ரோ ப்ராடக்ட்ஸ் வந்ததுனால வந்துருச்சு. டம்ளர், பிளாஸ்டிக்கு, சாப்பாடு, ஸ்பவுஸு, அதாவது நம்ம உபயோகிக்கும் பொருட்கள், வாழ்க்கை துணி எல்லாமே வந்து இப்போ யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி ஆயிடுச்சு. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா எவர் சில்வர் பாத்திரம் இல்லாட்டி மண் பாத்திரத்தில் சமைப்பாங்க. அதனால் பெண்களும் ஆண்களும் சகிப்புத்தன்மையோட பொறுமையோடு வாழ்ந்து ஒரு வாழ்க்கை துணியோடு வாழ்ந்துருந்துட்டு இருந்தாங்க. ஆனால் வந்து நம்மளோட வெஸ்டர்ன் கல்ச்சர் வந்து நம்மளும் வந்து யூஸ் அண்ட் த்ரோவுக்கு பழகிட்டோம். வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு எலக்ட்ரிக்கல் அப்ளையன்ஸும் வாங்கினாங்கன்னா அது ரிப்பேர் ஆகிடுச்சுன்னா அதை தூக்கி போட்டுட்டு அடுத்து புதுசு புதுசாக வாங்குவாங்க. ஆனால் நம்ம கண்ட்ரியில் அப்படி கிடையாது, எதனால் ரிப்பேர் பண்ணி பண்ணி யூஸ் பண்ணுவாங்க, அதாவது அதை சரி பண்ணி யூஸ் பண்ணுவாங்க. அதனால தான் நம் பொருளாதாரம் வந்து ஸ்திரமாக நிற்குது எந்த சூழ்நிலையிலையும். ஆனால் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் வந்து எலக்ட்ரிக்கல் அப்ளையன்ஸ் எப்படி டீல் பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான் வந்து ஸ்பௌசஸையும் டீல் பண்ணுறாங்க. இதில் வந்து ஆண் பெண் சம உரிமைன்லாம் வராது, சகிப்புத்தன்மை வந்து இருப்பாளாக இருக்கும் தான் வேணும். இப்போ வந்து திருமணத்திற்கு முன்னாலேயே திருமணம் அவசியமானு முதல் யோசிக்கணும். திருமணத்திற்கு முன்னாலேயே வந்து திருமணம் பண்ணுறதா இருந்தால் நம்மளோட நெகட்டிவ் கேரக்டர், அதாவது எதிர்மறையான கேரக்டர் என்னங்கிறத வந்து நம்ம வாழ்க்கை துணைகிட்ட சொல்லிடுறது நல்லது. நேர்மறையான கேரக்டரை வந்து அவங்களே திருமணத்துக்கு அப்புறம் நம்மளை நேரில் பார்த்து நம்மளோட வாழ்க்கை நடத்தும் போது வந்து தெரிஞ்சுக்குவாங்க. இப்போ வந்து இவேஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் கல்ச்சரில் வாழ்கிற கண்ட்ரீஸ் எல்லாம் வந்து அண்டர் டெவலப்டு கண்ட்ரீஸ், ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸில் கொண்டு போய் போட்டுடுறாங்க. அதாவது அவங்க வந்து வேஸ்டெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறாங்க வெஸ்டர்ன் கண்ட்ரீஸு. ஆனால் நல்ல விஷயம், நல்ல விஷயம் என்னது, புத்திமான் பலமான் ஆவான், அப்போ பிரெயின் தான் நல்ல விஷயம். அப்போ பிரெயினியாக இருக்கிற ஏஷியன் கண்ட்ரீஸ்லேருந்து அவங்க பிரெயினை இம்போர்ட் பண்ணிக்கிறாங்க. ஏஷியன் கண்ட்ரீஸில் இருக்கிறவங்களாம் வந்து தங்களோட பிரெயினை அடகு வச்சு ஒன்றுத்துக்காகாத பணத்தை சம்பாதிச்சிட்ருக்காங்க. நல்ல ஃபுட்டெல்லாம் வந்து என்ன ஆகுதுன்னா இந்த மாதிரி டெவலப்டு கண்ட்ரீஸுக்கு எக்ஸ்போர்ட் ஆயிடுது. பெண்கள் வந்து சம உரிமைக்கும் நம்ம வேலைக்கு போகிறதுக்கும் சம்மந்தம் இல்லை. பெண்கள் வீட்டில் இருக்கிற எத்தனையோ பெண்கள் வந்து ஆண்கள் அவங்க வந்து ஆண்கள் அந்த வீட்டில் இருக்கிற ஆண்கள் வந்து பெண்கள் பேச்சை வந்து கேட்டு நடக்கிறாங்க. நான் வந்து ரொம்ப எக்ஸப்ஷனல் கேசஸ் எல்லாம் சொல்லலை, தேவைப்பட்டால் நம்ம பண்ணிக்கலாம். ஆனால் வந்து என்னென்னா நிறைய பேர் வந்து பெண்களை வந்து பெண்கள் வந்து தங்கள் கணவன்மார்களை வந்து தங்களுடைய அன்பால் வந்து திருத்தியிருக்காங்க. 100% பர்ஃபெக்ட், 100% சரியான ஒருத்தர்னு வந்து யாருமே கிடையாது. நம்மக்கிட்ட இருக்க எதிர்மறையான குணம் என்னங்கிறது வந்து நமக்கே தெரியும். இப்போ ஜெனட்டிக் ட்ரையட்டாக பார்த்திங்கன்னா வந்து உலகம் பூராவே வந்து வீட்டில் வந்து பெண்கள் சமைக்கிறாங்க, ஹோட்டலில் வந்து ஆண்கள் சமைக்கிறாங்க. அதனால தான் நலபாகம் அப்படின்னு சொல்லுவாங்க. பெண்கள் வந்து ஹோட்டலில் சமையல் பண்ணுற ஆண்கள் கூட வீட்டில் வந்து பெண்கள்கிட்ட அன்பாக பரிமாறப்படும் உணவை தான் சாப்பிடுவாங்க. ஏன்னா ஹோட்டல் உணவுங்கிறது பணத்துக்காக தயார் செய்வது, வீட்டில் வந்து உணவுங்கிறது வந்து அன்போடு பெண்கள் வந்து தயார் செய்கிறது. ஒரு தாயோ மனைவியோ வந்து தனது மகனோ கணவனோ நல்லா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் வந்து சமைப்பாங்க. கோபப்படும் கணவர்களிடம் கூட அவங்க நல்ல மனநிலையில் இருக்கும்போது தங்களுக்கு வந்து என்ன வேணும்னு பேசி மெதுவாக சாமர்த்தியமாக பேசி சாதிச்சுக்கிற பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதனால் ஆண்களே நீங்கள் வந்து குஷி மூடில் இருக்கும்போது பெண்கள் வந்து உங்கள்கிட்ட ஏதாவது வேண்டுகோள் வச்சாங்கன்னா அது ஆடம்பர பொருளாக இருந்தால் சட்டுன்னு தலையாட்டிடாதீங்க, இல்லைன்னு சொல்லிடுங்க. அது உண்மையிலேயே அவசியமான அத்தியாவசியமான அடிப்படை தேவையாங்கிறத உணர்ந்து அந்த மாதிரி விஷயங்களுக்கு மட்டும் நீங்கள் வந்து பொருளாதார ரீதியாக சரி செய்யுங்க சொல்லுங்கள். கொக்கென்ன நினைத்தாயோ கொங்கணவான்னு சொல்லிட்டு முனிவர்களை விட வந்து பெண்களுக்கு ஒழுக்கமான வாழ்க்கை வாழும் பெண்களுக்கு வந்து நிறைய பவர் இருக்கும் அப்படின்னு வந்து ஒரு கதை இருக்குது. சிலப்பதிகாரத்தில் உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கற்புங்கிறது இருப்பாளாக இருக்கும் தான் வேணும், அதில் வந்து எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஏன்னா ஒழுக்கமான ஒழுக்கமான வாழ்க்கை வாழும் பெண்கள் வேணும்னா வந்து அவங்களுக்கு வந்து மனசு கண்ட்ரோலில் இருக்கும், அதனால தான் அவங்களால ஒழுக்கமான வாழ்க்கை வாழ முடியும். அந்த மனசு கண்ட்ரோலுக்கு வரணும்னு தானே முனிவர்கள்லாம் தவம் பண்ணுறாங்க. அந்த மனசு கண்ட்ரோல் வந்து மனமற்ற நிலைக்கு போகணும்னு தானே முனிவர்கள்லாம் தவம் பண்ணுறாங்க. அது வந்து ஒழுக்கமான வாழ்க்கை வாழும் பெண்களுக்கு வந்து இயல்பாகவே இருக்கும்.